Hi children, from this video we are going to start biozoology 6th lesson, evolution lesson. First of all, what is evolution? Evolution, it is actually a heritable change in characteristic features of population or species from one generation to another generation. What is evolution? In Tamil we used to say parinama. Gradual changes occurs from one generation to another generation and a species. Types of evolution: chemical evolution, organic evolution, social and cultural evolution. Estimated ages of our solar system. இதுல எர்த்தோட estimated age 4.5 to 4.6 billion years. Newborn earth remain unsuitable for at least few hundred million years. ஒரு newborn earth வந்து அன்சூட்டபிளாக இருந்தது, ஒரு ஆர்கனிசம் சர்வை பண்ண முடியாத அளவுக்கு எவ்வளோ வருஷம் அன்சூட்டபிளாக இருந்தது, பொருந்தாத அளவுக்கு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 மில்லியன் இயர்ஸ், ரைட்? அப்போ எர்த் ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் டூ ஹாட். ஏன் இந்த மாதிரி ஹாட்டாக இருந்தது? பிளானட்னால கோலிஷன், ஒரு வெடிப்பு ஏற்பட்டதுனால, பிளானட்டில் ஒரு வெடிப்பு ஏற்பட்டதுனால ரொம்ப ஹாட்டாக இருந்தது. அதுக்கப்புறமா எர்த்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அனிமல்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சுது. அண்ட் தென் ஹீட் ஆனதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிளானட்டில் மெல்ட் ஆகி ஒரு லேண்ட் அண்ட் தென் வாட்டர் இந்த மாதிரி எல்லாமே ஒரு பூமிக்கு தேவையான அத்தனை அத்தியாவசிய விஷயங்களும் இடம்பெற ஆரம்பிச்சுது. இவென்ச்சுவலி த அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் கூல்டு அண்ட் சோலிடிஃபைட் டு ஃபார்ம் கிரஸ்ட். வாட்டர் வேப்பர் ரிலீஸ்ட் ஃப்ரம் த பிளானட்ஸ் இன்டீரியர் கூல்டு அண்ட் கண்டென்ஸ்டு ஃபார்ம் ஆஃப் ஓஷன். என்னாச்சு, எர்த்துக்கு மேலே கிரஸ்ட் இருந்தது, அது மவுண்டனாகவும் அதுக்கப்புறமா வாட்டர் வேப்பர்லாம் ஒரு ஓஷனாகவும் மாற ஆரம்பிச்சுது. தென் இதில் ஆரிஜின் ஆஃப் லைஃப் எப்போ வந்தது அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இன்டைரக்ட் எவிடன்சஸ் இருந்தது. ஒரு உயிரினம் எப்படி தோன்றிருக்கும் அந்த பூமியில் அப்படின் போது நிறைய எவிடன்சஸ் இருக்குது. இதுக்கு நிறைய தியரிஸ் இருக்குது. சில இன்ட்ரெஸ்டிங் தியரிஸ்லாம் மட்டும் இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட் தியரி நம்ம பார்க்க போகிறது ஸ்பெஷல் கிரியேஷன் தியரி. இது என்ன ஸ்பெஷல் கிரியேஷன் தியரி? காட், நமக்கு நிறைய தெரியும், பிரம்மா படைச்சார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஜீசஸ் படைச்சாங்கன்னு சொல்லுவாங்க, இல்லை நபிகள் நாயகம் இந்த உலகத்தை படைச்சாங்கன்னு சொல்லுவாங்க, ஆடம் ஈவி இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ். ஆதாம் ஏவால் தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க, அவங்க தான் வந்து இந்த உலகத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆனாங்க, அந்த மாதிரி நிறைய வந்து ரிலீஜியஸ் வைஸ் வீட்டில் உங்கள் பேரண்ட்ஸ் சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க, ரைட்? ஸோ அதுதான் நம்ம ஸ்பெஷல் கிரியேஷன் தியரின்னு சொல்லுவோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஸ்டேட்ஸ் லைஃப் வாஸ் கிரியேட்டட் பை காட். ஹிந்துஸில் லார்ட் பிரம்மான்னு சொல்கிறோம், கிறிஸ்டியன் இஸ்லாமில் நிறைய இதில் வந்து காட் கிரியேட்டட் த யூனிவர்ஸ், பிளான்ட் அனிமல் இதெல்லாமே கடவுள் வந்து ஃபஸ்ட்டு வந்தார், ஒரு ஆணையம் பெண்ணையும் படைச்சார், இந்த மாதிரி நிறைய தியரிஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஸ்பெஷல் கிரியேஷன் தியரி அப்படின்னு சொல்லுவோம். இதுக்காக ஒரு சயின்ஸ் தியரியை உருவாக்கியிருக்காங்க. ஏ பயோஜெனசிஸ் தியரி ஆஃப் ஸ்பான்டேனியஸ் ஜென்ரேஷன் இஸ் கால்ட் அஸ் ஏ பயோஜெனசிஸ். ஏ பயோஜெனசிஸ்னால் என்ன? பயோஜெனசிஸ்னால் உயிரிலிருந்து இன்னொரு உயிர் தோன்றதை நம்ம பயோஜெனசிஸ் சொல்லுவோம். ஏ பயோஜெனிசிஸ்னா ஆப்சன்ஸ்னு அர்த்தம், உயிரற்ற ஒரு வாழ்க்கையிலேருந்து ஒரு உயிருள்ள பொருள் உருவாகிறது, ரைட்? நான் லிவிங்லேருந்து லிவிங் உருவாகிறது, இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஏ பயோஜெனிசிஸ். இட் மீன்ஸ் லிவிங் ஆர்கனிசம் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் நான் லிவிங் மெட்டீரியல்ஸ். எவல்யூஷனில் ஒரு நிறைய மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு நான் லிவிங் மெட்டீரியலிருந்து தான் லிவிங் ஆர்கனிசம் உருவாச்சு. இந்த மாதிரி தியரி யார் நம்ம கொடுத்தா? தாமஸ் ஆக்ஸ்லி அப்படின்னு கூடிய சயின்டிஸ்ட் தான் வந்து ஏ பயோஜெனசிஸ் அப்படின்ற ஒரு டேர்மை காயின் பண்ணாரு. இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட், ரைட்? நெக்ஸ்ட்டு பிக் பேங் தியரி. பிக் பேங் தியரினா நம்ம பெரு வெடிப்பு சிதறல் கொள்கை அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? பிக் பேங் நடந்தது. பிக் பேங்கில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த உலகத்துக்கு முன்னாடி ஒரு பெருவெடிப்பு கொள்கையினால ஆட்டம் உருவாச்சு, மாலிகுல் உருவாச்சு, பிளானட் உருவாச்சு, அதுக்கப்புறம் அந்த பிளானட்டில் அனிமல்ஸ் உருவாச்சு, இந்த மாதிரி நிறைய கதையெல்லாம் இருக்குது. பிக் பேங் தியரியை தமிழில் பெரு வெடிப்பு சிதறல் கொள்கை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பிக் பேங் தியரியில் ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ் சிங்கிள் ஹியூஜ் எக்ஸ்ப்ளோஷனால் வந்துச்சான். சிங்கிள் ஹியூஜ் எக்ஸ்ப்ளோஷன், ஒரு சின்ன பெரு வெடிப்பு கொள்கையினால் வந்துச்சு. அப்போ இனிஷியலி எர்த்தில் என்னெல்லாம் இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசில் கேட்டிருப்போம் அம்மா அப்பா கிட்ட, நீங்கள் ஃபஸ்ட்டு எர்த்தி யாருமே இல்லைனா எர்த்தி எப்படி இருந்திருக்கும், இருட்டாக இருந்திருக்குமா, எர்த்தில் என்னெல்லாம் இருந்திருக்கும், இதெல்லாம் வி ஹாவ் லாட் ஆஃப் டவுட்ஸ், ரைட்? அப்போ இனிஷியலாக எர்த்தில் என்னெல்லாம் இருந்திருக்கலாம்? அமோனியா, மீத்தேன், ஹைட்ரஜன், வாட்டர் வேப்பர், அப்போ யூவி ரேஸ் வந்திருக்கும், ரைட்? அந்த என்விரான்மெண்ட்டில் எர்த்தை சுற்றி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய யூவி ரேஸ் சன்லேருந்து வந்து தான். இது எர்த்து, சன்னு, சன்லேருந்து யூவி ரேஸ் வந்துச்சு. அந்த யூவி ரேஸ் என்ன பண்ணுச்சு? வாட்டர் மாலிகுலை
hydrogen and oxygen are split up pannuchu right temperature konja konjama cool aachi water vapor condense aayi malaya poli aarambichathu ammonia methane in the atmosphere combined with oxygen to form carbon dioxide and other gases ammonia um methane ena pannuchu oxygen oda form panni carbon dioxide other gases alla uvaaka aarambichathu idhu dhaan peru vedippu kolgai 13.8 billion years ku munadi oru peru vedippu sidaral yerpattuchu அதிலிருந்து இந்த பிளானட் உருவாயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது தியரி ஆஃப் பயோஜெனசிஸ் இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் பயோஜெனசிஸ்னா என்னது ஒரு லிவிங் ஆர்கனிசம்ல இருந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் இருந்து ஒரு எக்ஸிஸ்டிங் வருது ஒரு முன்னோடியா இருக்கக்கூடிய உயிரிலிருந்து இன்னொரு உயிரி ஃபார்ம் ஆகிறத நம்ம என்ன சொல்லுவோம் தியரி ஆஃப் பயோஜெனசிஸ் இதுக்கு பாஸ்டர் அப்படின்ற சயின்டிஸ்ட் வந்து ஸ்பான்டேனியஸ் ஜென்ரேஷன் அப்படின்னு கூடிய ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணார் அதில் ஒரு ப்ராத் எடுத்துக்கிட்டாரு அந்த ப்ராத்தை பாயில் பண்ணார் பாயில் பண்ணும்போது அதில் எந்த ஒரு மைக்ரோ ஆர்கனிசமும் ஃப்ரீ மைக்ரோ ஆர்கனிசமும் ஃபார்ம் ஆகலை அதுக்கப்புறம் அதை கூல் பண்ணி அதில் இருக்கக்கூடிய டைட்லி க்ளோஸ்டு அந்த கர்டு நெக்கை பிரேக் பண்ணிட்டார் ரிமூவ் பண்ணிட்டார் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அந்த ப்ரோத்தில் என்ன உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஆர்கனிசம் ஸ்டார்ட் டு க்ரோ ஸோ அப்போ இதெல்லாம் நடந்திருக்கும் காற்றுல இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கனிசம் இந்த ப்ரோத்தில் ஃபார்ம் ஆகி ரைட் அது மூலமாக ஒரு மைக்ரோ ஆர்கனிசம் பாப்புலேஷன் வந்திருக்கலாம் அதாவது ஒரு உயிருள்ள பொருளில் இருந்ததுன்னா இன்னொரு உயிருள்ள பொருள் வந்திருக்கும் காற்றுல இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கனிசம் இதை ஒரு மீடியமாக எடுத்துக்கிட்டு இந்த ப்ரோத்தை ஒரு மீடியமாக எடுத்துக்கிட்டு அந்த ப்ரோத்தில் தன்னோட வளர்ச்சியை ஆரம்பிச்சிருக்கலாம் ஸோ லிவிங் ஆர்கனிசம் ஃபார்ம்டு ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப் தியரி ஆஃப் பயோஜெனசிஸ் திஸ் தியரி of origin of living organism it's a simple principle according to the theory of biogenesis life arose from pre-existing life the term biogenesis biochemical process of production of living organism biogenesis na enadhu biochemical process of production of living organism ஒரு living organism ல ஒரு biochemical process நடந்திருக்கும் அந்த biochemical process தான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மத்த எல்லா உயிரையும் உருவாக்கிருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் அதனால according to the theory இதை நம்ம theory of chemical evolution னு சொல்லலாம் ரைட் இப்போ ஸ்பான்டேனியஸா இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் இருக்கு ஒரு பூமி ஓகே இது எர்த் ப்ரீ மாடியில் எர்த் முதன்மையான பூமி அப்போ எந்த ஒரு ஆர்கனிசமும் இல்லை அந்த பூமியில் என்ன இருந்திருக்கலாம் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் இருக்கலாம் அந்த இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ்க்கு மேலே லைட்னிங் மின்னல் பட்டிருக்கலாம் யூவி ரேஸ் பட்டிருக்கலாம் வல்கானிக் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது எரிமலையிலேருந்து அந்த டெம்பரேச்சரோ எரிமலையிலேருந்து லாவாவோ வந்திருக்கலாம் இதனால் ஒரு பயோகெமிக்கல் ப்ராசஸ் நடந்து அந்த லிவிங் ஆர்கனிசம் உருவாயிருக்கலாம் அப்படின்ற மாதிரியான நிறைய கொள்கை இருக்குது தியரி ஆஃப் பயோஜெனசிஸ் இந்த தியரி ஆஃப் பயோஜெனசிஸில் ஒப்பாரின் என்ன ப்ரப்போஸ் பண்ணுறாரு ஒப்பாரின்ற ஒரு சயின்டிஸ்ட் இந்த ஒப்பாரின்ற சயின்டிஸ்ட் என்ன ப்ரப்போஸ் பண்ணுறாரு இவர் தான் ஒப்பாரின் ஒப்பாரின் என்ன ப்ரப்போஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட் குட் ஹாவ் அண்டர்கோன் சீரியஸ் ஆஃப் ரியாக்ஷன் ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் என்ன ஆர்கானிக் காம்பவுண்ட்லாம் சொல்லலை சயின்டிஸ்ட் முன்னாடிலாம் சொல்லும்போது ஒரு தீசிஸ் தான் சொல்கிறாங்க இல்லையா கற்பனையில் தான் சொல்கிறாங்க ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டு என்ன ஆச்சுன்னா சீரியஸ் ஆஃப் ரியாக்ஷனுக்கு உட்பட்டுச்சான் அதில் இருந்து என்ன உருவாச்சுன்னா காம்ப்ளெக்ஸ் மாலிக்குள் உருவாச்சான் அதுக்கு அவர் என்ன பேர் வச்சாருன்னா கோ அசர்வேட் ஆர் கொலாய்டல் அக்ரிகேட்ஸ் ஒரு கொழகொழப்பான ஒரு பொருள் கொலாய்டல் அக்ரிகேட்ஸ் கோ அசர்வேட்ஸ் ஒரு ஆக்வஸ் என்விரான்மெண்ட்ல கடல்ல உருவாச்சு அப்படின்ற மாதிரியான தியரியை கொடுத்தாரு இந்த கோ அசர்வேட்ஸ் ஆர் ஏபிள் டு அப்சார்ப் அண்ட் அசிமிலேட் ஆர்கானிக் காம்பவுண்ட் ஃப்ரம் த என்விரான்மெண்ட் அந்த கோ அசர்வேட்ஸ் அப்படின்னு கூடிய ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் என்ன பண்ணுச்சு ஆக்வஸ் என்விரான்மெண்ட்ல ஃபார்ம் ஆச்சு ஃபார்ம் ஆகி ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் அசிமிலேட் பண்ணிக்கிச்சு சுற்றி கிடைக்கக்கூடிய அந்த ஆர்கானிக் பொருளெல்லாம் உட்கிரகிச்சு என்விரான்மெண்ட்டில் வாழ கற்றுக்குச்சு அந்த கோசர்வேட் தான் முதன்மையான உயிரி அப்படின்ன மாதிரி சொன்னாங்க ரைட் தியரி ஆஃப் பயோஜெனசிஸில் ஹால்டன் அப்படின்ன கூடிய சயின்டிஸ்ட் இவர் தான் ஹால்டன் என்ன ப்ரமோஸ் பண்ணார்னா ப்ரீமாடியல் சி சர்வ்ட் அஸ் எ வாஸ்ட் கெமிக்கல் லெபார்டரி ஒரு பழமையான கடல் வந்து ஒரு லெபார்டரி மாதிரி கெமிக்கல் லெபார்டரி மாதிரி இருந்தது சோலார் எனர்ஜிக்கு பவர் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாரு சோலார் எனர்ஜி இந்த கடல் மேலே பட்டு கடலில் உயிரினங்கள்லாம் தோன்றுச்சுன்னு சொன்னார் அந்த அட்மாஸ்பியரில் ஆக்சிஜனே இல்லையா இவர் சொன்ன தியரிப்படி ஒரு பழமையான கடல்லேருந்து சோலார் எனர்ஜி பட்டு உயிரினம் உருவாச்சு ஆனால் அந்த அட்மாஸ்பியரில் என்ன இல்லை ஆக்சிஜன் இல்லை காம்பினேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைட் NH3 யூவி ரேடியேஷன் ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டை கொடுத்துச்சு அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் டைல்யூட் சூப் சூப்னா சாப்பிட்ற சூப் நினைக்காதீங்க டைல்யூட் ஹாட் சூப் மாதிரி சீ மேலே கடல் மேலே ஏற்பட்டுச்சு லார்ஜ் பாப்புலேஷன் ஆர்கானிக் மோனோமர்ஸ் பாலிமர்ஸ்லாம் உருவாகி உயிரினம் தோன்றுச்சு அப்படின்னு தியரி ஆஃப் பயோஜெனிசிஸ் ஹால்டன் கொடுத்தாரு
theory of biogenesis la they imagines that group of monomers halden sonnar laya monomer polymer la uruvaachina adula lipid membrane irundha adha sutti lipid alakkapatta urai irundha the further developed into first living cell appa adu oru first living cells ah uruvaacha adukku halden enna per kuduthaarna prebiotic soup powerful symbol of oparin halden view on the origin of earth appo oparinum halden ra scientistum oru nalla oru view ah kondu vandanga 1924 la irundhu 1929 varaikkum oparin halden independently suggested that if the primordial primitive atmosphere was reducing and if were appropriate supply of energy in the primordial earth la nariya supply of energy irundhathu solar energy irundhathu uv light irundhathu adu moolama organic compounds synthesize aayirkalam appdina rendu perum ore kartha dhaan sonanga oparin and halden ipa co-acervates indrathu important two mark right co-acervates na enna appdin paathina large colloidal particle in the large colloidal particles precipitate out in aqueous medium ஒரு தண்ணில இருந்து aqueous medium ல இருந்து precipitate ஆகி வெளிய வந்திருக்கு இத தான் first pre cell சொல்றாங்க அதுதான் living cell ஆ மாறுச்சான் this is a living cell right co-acervates னா என்ன it's a important two mark for your board exam large colloid particles that precipitate out in aqueous medium they are the first pre cells which gradually transformed into the living cells நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல் பத்தி பார்க்கலாம் சோ இந்த லெசன்ல நீங்க என்ன பண்ணப் போறீங்க நான் நடத்த டெக்ஸ்ட் புக் அது மட்டும் ஒரு PDF அனுப்புவேன் அந்த PDF-ஐ தயவு செஞ்சு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிட்டு நான் நடத்தக்கூடிய அன்னைக்கு டாபிக் எல்லாம் இப்போ நான் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்லாம் இம்பார்ட்டன்ஸ் சொன்னேனேயா அதெல்லாம் நோட்ஸ் எடுத்து எனக்கு அனுப்புங்க தேங்க் யூ சில்ட்ரன் ஹோம் டெஸ்ட் எழுதினா இட்ஸ் பிரிஃபரபிள் தேங்க் யூ